பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைய மன்னா எபிரேயர் 12:16. ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒருவன் தன் குடும்பத்தில் முதல் குமாரனாக பிறந்தால் அவனுக்கென்று சில சிறப்பு ஸ்லாக்கியங்கள் ஆசிர்வாதங்கள் உண்டு. அதாவது தன் தகப்பனுடைய ஆஸ்திகளில் 2 பங்கு அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும். தன் தகப்பன் அரசனாயிருந்தால் ராஜ்யத்தை அரசாலும் பொறுப்பும் அவனுக்கு கொடுக்கப்படும். முதற்பேரான யாவும் என்னுடையவைகள் என்று கர்த்தர் எண்ணாகம புத்தகத்தில் கூறுகிறார். இப்படிப்பட்ட மிகச் சிறந்த மேலான ஸ்லாக்கியத்தை சிரேஷ்டபுத்திர பாக்கியத்தை பெற்றவன்தான் இந்த ஏசா என்பவன். இவன் செய்த காரியம் என்ன? இவன் ஏன் தன் சிரேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான் என்று ஆதியாகமம் 25:29-34 உள்ள வசனங்களிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து மிகவும் களைத்து பசியோடு வருகிறான். அவன் தன் சகோதரனாகிய யாக்கோபு சமைத்துக் கொண்டிருந்த பார்வைக்கு கவர்ச்சியான சிவப்பான கூழ் அல்லது கஞ்சி கண்களில் காணப்படுகிறது. உடனே ஏசா தன் சகோதரனாகிய யாக்கோபிடம், அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, நான் இளைத்திருக்கிறேன் என்றான். அதற்கு யாக்கோபு, உன் சேஷ்டபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்றுப்போடு என்றான். அதற்கு ஏசாவின் மறுமொழியை ஆதியாகமம் 25:32 வாசிக்கலாம். அதற்கு ஏசா, இதா நான் சாக போகிறேனே, இந்த சேஷபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். இந்த இடத்தில் நாம் சிறிது கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். ஏசா களைத்து போய் பசியாயிருந்தது உண்மைதான். ஆனால் ஒருவேளை போஜனமாகிய ஒரு கஞ்சிக்காக தன் சேஷபுத்திரத்தின் மேன்மையை உணராமல் அதை அலட்சியம் பண்ணி இது எனக்கு என்னத்திற்கு என்று சொல்லுவதை பார்க்கும்போது மிகவும் வேதனையாயிருக்கிறது அல்லவா? உதாரணமாக, நாம் களைத்து போய் மிகவும் பசியாயிருக்கும் போது நம்மிடம் ஒருவர் வந்து, நான் இந்த உணவை உனக்கு கொடுக்கிறேன், அதற்கு பதிலாக உன்னிடம் உள்ள காரையோ வீட்டையோ அல்லது இந்த உலகத்தில் விலையேற பெற்றவைகளாய் கருதக்கூடிய ஒரு பொருளையோ நம்மிடம் கேட்டால் நாம் அதை கொடுத்து விடுவோமா? அப்படிப்பட்ட ஒரு புத்தியீனமான காரியத்தை நாம் செய்யவே மாட்டோம் அல்லவா? ஆம் பிரியமானவர்களே, 1 பேதுரு 1:18-19 கூறுகிறது, அழிவுள்ள வஸ்துக்கள் ஆகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று. மேலும் ரோமர் 8:15 சொல்லுகிறது, அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று. அது மாத்திரமா, அழியாத மாசற்ற வாடாததுமாகிய சுதந்திரத்தை நித்திய ஜீவனை நமக்கு வாக்களிப்பேன் என்று 1 பேதுரு 1:4-1 யோவான் 2:25 கூறப்பட்டுள்ளது. எனவே இந்த கடைசி காலத்தில் நிற்கும் நாம் அனைவரும் இந்த உலகம் தரக்கூடிய நீர்க்குமிழி போல் தோன்றும் மாயையான ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் நிலை நிற்கக்கூடிய அல்லது தற்காலிகமாக கிடைக்கும் இன்பத்திற்காக நமக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த நித்திய வாழ்வை, நாம் பெற்றுக்கொண்ட இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை அலட்சியம் பண்ணாமல் இந்த வெறும் மண்ணுக்காக மாணிக்கமாகிய இயேசுவை விட்டுவிட மாட்டேன் என்று சொல்லி வசனத்தில் உறுதியாய் நிலைநிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம்.
எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீர் கொடுத்த இந்த வெளியேற பெற்ற ரட்சிப்பிற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். பவுல் கூறியது போல, கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணும் மன பக்குவத்துக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தும். மேலும் இந்த ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதவர்களும் இதை பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் இவைகளை கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரே, பூவிழந்தன் வாழ்க்கையது நீரை போதும் வேறே வேண்டாம். எந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை வெட்டிட மாட்டேன், பெரும் மண்ணுக்காக மாணிக்கத்தை வெட்டி